நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தெரியலையே. மறுபடியும் உயிரோட வர சாத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆமா அப்படி என்னதான் நடக்கும்? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஒவ்வொரு கவுண்டுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அமெரிக்கால 2007 ஜுடித் ஜான்சன் என்ற பெண்மணி இறந்து போயிட்டதா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் டிக்ளேர் பண்றாங்க. அவங்களுக்கு போதுமான எலக்ட்ரிக் ஷாக்கும் மருந்துகளும் வந்து சோ கொடுத்தும் வந்து அவங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் வந்து உயிரோட வந்துடுறாங்க. இத பார்க்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அது எப்படி? ஒருவேளை நல்லா அசந்து தூங்கி இருப்பாரோ? மரணம் எந்த ஒரு தனிப்பட்ட உயிர்களுக்கு நிகழ்ந்தாலும் நிச்சயமா வருத்தமா இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உறுதியா யாராலையுமே சொல்ல முடியாது. மரணம் எனக்கு நிகழாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மரணப்படுக்கை அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிடும். மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் ஒரு சில பேர் வந்து ஃபியூச்சர்ல வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிரையோஜெனிக் டேங்கர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. கிரையோஜெனிக் டேங்கர்ஸ் அப்படின்றது ஒன்னும் கிடையாது. சோ நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட உடம்ப பதப்படுத்தி வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சோ அது பதப்படுத்தும் போது நம்மளோட செல்லும் சேர்ந்து உறைஞ்சு போகும். ஃபியூச்சர்ல வந்து சோ அந்த செல்ஸ் தேவைப்படும் போது சோ அது மூலமா எடுத்து உயிர் கொடுக்கும் போது இறந்து போனவங்களாம் ஃபியூச்சர்ல மறுவாழ்வு கிடைக்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்து தான் வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. செத்தாலும் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒரு சிக்கலான உடல் கட்டமைப்புல தான் உயிரோட இருக்கும். நம்ம உடல் இறந்தாலும் நம்மளோட ஆன்மாக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா என்னதான் ஆகுது? நம்ம வாழும் போதே நம்ம செய்யற நல்லதையும் கெட்டதையும் வச்சுதான் வந்து நம்ம ஆன்மா வந்து சோ ஒரு உடலை வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்றத காலங்காலமாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புராணங்களுமே வந்து அதேதான் வந்து சொல்லுது. அப்போ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போறதும் கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போறதும் அதுவும் இருக்கும் போல. மரணத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மா வேற ஒரு உடம்புக்குள்ள போகும் அப்படின்றத ஆன்மீக வழியில சொன்னாலும் அறிவியல் இதற்கு எதிரான கருத்துக்களை தான் வந்து சொல்றாங்க. உண்மையாவே வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு எல்லாம் போகவே போகாது. என்னடா சயின்டிஸ்ட் வந்து ஆன்மா இல்ல அப்படின்றத சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஜெர்மனியில இருக்கிற சயின்டிஸ்ட் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து இருக்கு அப்படின்றத சோ கன்க்ளூட் பண்றாங்க. சோ மூளை இறந்து போனாலும் சோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வேற ஒரு வடிவத்துல இருந்து இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண தருவாயில இருக்கிற ஒரு மனுஷனோட நேரடி அனுபவங்களை எக்யூப்மெண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்றாங்க. கடந்த 4 வருஷத்துல வந்து 1000 பேர் மேல வச்சு இந்த ரிசர்ச் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலை விட்டு உயிர் பிரியும் போது அவங்களுக்கு ஒளி வெளிச்சத்துல அவங்க உருவம் தெரியதாகவும், அப்புறம் வந்து அவங்களுக்கு மிதக்குற மாதிரியும் இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆன்மா கண்டிப்பா ஒரு உடலுக்குள்ள போகும் அப்படின்னு சொன்னாலும்